ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபோரம். இன்னைக்கு நம்ம அடுத்த டாபிக்கான லைட் எமிட்டிங் டயோட் பற்றி தான் பார்க்க போகிறோம், விச் இஸ் கால்ட் அஸ் எல்இடி. ஸோ இந்த எல்இடி அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்டிக்கல் டயோட், அதாவது ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணும்போது நமக்கு லைட் வந்து எமிட் ஆகும். ஸோ இதுதான் இந்த டயோடுடைய யூனிக் ஃபீச்சர். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த பிஎன் ஜங்ஷன் டயோட், ஜீனா டயோட்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸில் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது வோல்டேஜ் பொறுத்து கரண்ட் வந்து எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத தான் பார்த்துருப்போம். ஆனா இந்த டயோட்ல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம டயோட ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லைட் வந்து எமிட் ஆகும். ஸோ அதனுடைய சிம்பிள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனோட் அண்ட் கேத்தோட் நமக்கு இந்த டயோட்ல இருக்கு. ஸோ இந்த டயோட்ல இருந்து நமக்கு லைட் எமிஷன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட் தான். இது நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு பிஎன் ஜங்ஷனை கிராஸ் பண்ணி ஹோல்ஸ் கூட ரீகம்பைன் ஆகும். ஸோ அப்ப நமக்கு வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு நமக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆயிடும். ஸோ நமக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ஷன் பேண்ட்ல தான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக கன்வெர்ட் ஆகி இருக்கும். அண்ட் பேலன்ஸ் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்ஸ் கூட கம்பைன் ஆனதுக்கு அப்புறமா கண்டக்ஷன் பேண்டில் இருந்து திருப்பியும் நமக்கு வேலன்ஸ் பேண்டுக்கு மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு வேலன்ஸ் பேண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா இது நம்ம கண்டக்ஷன் பேண்டுன்னு எடுத்துக்கலாம். இங்கே நமக்கு ஹோல் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரான் இருக்குது. ஸோ எலக்ட்ரான் அண்ட் ஹோல்ஸ் ரெண்டுமே வந்து இங்கே ரீகம்பைன் ஆயிடுச்சு அப்படின்னா அது திருப்பியுமே வந்து நமக்கு இந்த வேலன்ஸ் பேண்ட் கிட்ட வந்துடும். ஸோ அப்படி இப்படி வெளியில வரும்போது இந்த இடத்துல நமக்கு லைட் ரேஸ் வந்து எமிட் ஆகும். ஸோ இந்த லைட் ரேஸ் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபோட்டான்ஸ், அதாவது அது ரிலீஸ் ஆகும்போது அதனுடைய எனர்ஜி வந்து நமக்கு லைட் எனர்ஜியா வந்து இந்த மாதிரி வெளியே வரும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா எலக்ட்ரோ லுமினசென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த எல்இடியுடைய யூனிக் ஃபீச்சர். ஸோ நார்மல் டயோட்ல எனர்ஜி வந்து நமக்கு ஹீட்டாக ரிலீஸ் ஆகும், ஆனால் இந்த டயோட்ல நமக்கு எனர்ஜி வந்து லைட்டாக ரிலீஸ் ஆகுது. அதுதான் நார்மல் டயோடுக்கும் இந்த லைட் எமிட்டிங் டயோடுக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ எனர்ஜி ரிலீஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் லைட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபார்ம்டன் எனர்ஜி கேப். ஸோ இந்த மாதிரி லைட் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதை எது பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, இங்கே நமக்கு எவ்வளோ எனர்ஜி கேப் இருக்கு, இந்த கேப் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் இங்கிருந்து இங்கே, அதாவது இந்த பேண்ட்ல இருந்து வேலன்ஸ் பேண்டுக்கு மூவ் ஆகும்போது இந்த லைட் எமிட் ஆகிறது வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறது நம்மளால டிடர்மைன் பண்ண முடியும். அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேவ்லென்த் ஆஃப் த லைட் அண்ட் அதனுடைய கலர் அண்ட் விசிபிலிட்டி எல்லாத்தையுமே வந்து இன்டைரக்டா டிஃபைன் பண்ணும். ஸோ இங்கிருந்து இப்போ இந்த வேலன்ஸ் பேண்டுக்கு இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி மூவ் ஆகுது. ஸோ மூவ் ஆகும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இடத்தை வந்து தாண்டி வரணும். ஸோ இந்த கேப் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான், சப்போஸ் ஷார்ட் கேப்பாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக ஃபால் ஆகும். சீக்கிரமாக ஃபால் ஆகும்போது அப்படி எமிட் ஆகுற லைட் எனர்ஜி வந்து எவ்வளோ வேவ் லென்த்தில் இருக்கும். வேவ் லென்த் அப்படிங்கிறது வந்து டிஸ்டன்ஸ். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு ட்ராவல் பண்ணும் அண்ட் அந்த லைட் வந்து என்ன கலரில் இருக்கும், அது வந்து நமக்கு விசிபிளாக தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த ஃபார்வர்டன் எனர்ஜி கேப்பை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ நமக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனர்ஜி கேப்பை பொறுத்து வேவ் லென்த், கலர் ஆஃப் த லைட் அண்ட் விசிபிலிட்டி. ஸோ இந்த வேவ் லென்த்தையும் கலரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாராமீட்டர் என்ன அப்படின்னா நம்ம இதில் ஆட் பண்ணக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் கேலியம் அர்சனேட், அதாவது இந்த பர்டிகுலர் செமிகண்டக்டர் டைப்ல இம்ப்யூரிட்டிஸ் நம்ம ஆட் பண்ணும்போது இதில் கிடைக்கிற லைட் வந்து நமக்கு இன்ஃப்ராரெட்டாக கிடைக்கும் அண்ட் இது வந்து இன்விசிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் கேலியம் ஃபாஸ்பைடாக இருக்கும்போது நமக்கு கலர் வந்து ரெட் இல்லைன்னா க்ரீனாக இருக்கும். கேலியம் அர்சனைட் ஃபாஸ்பைடாக இருக்கும்போது கலர் வந்து ரெட் இல்லை எல்லோவாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின்ஸில் வந்து குவஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கேலியம் அர்சனைட் யூஸ் பண்ணும்போது என்ன லைட் இருக்கு அண்ட் அதோடைய விசிபிலிட்டி ரேஞ்ச் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நமக்கு குவஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 3 செமிகண்டக்டர் லேயர்ஸை வந்து ஒரு சப்ஸ்ட்ரேட்டுக்கு மேலே டெபாசிட் பண்ணணும். ஸோ இங்கே 3 லேயர்ஸ் அப்படின்னா யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்ட்ரேட் இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதில் நமக்கு பி டைப் ஒன்று, என் டைப் அப்படின்னு நமக்கு ரெண்டு லேயர்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுத்துக்குமே நடுவில் இங்கே நமக்கு ஒரு ஆக்டிவ் ரீஜனுமே வந்து இதில் இப்படி எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம 3 லேயர் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம்.
சொல்லுவோம். ஸோ இந்த ஆக்டிவ் ரீஜியன் என்ன பண்ணும் அப்படின்னா, இதுல இருந்து தான் நமக்கு லைட் வந்து இந்த மாதிரி எமிட் ஆகும். அதாவது எப்ப வந்து எலக்ட்ரான் ஹோல்ஸ் வந்து ரீகம்பைன் ஆகுதோ அந்த கண்டிஷன்ல இந்த ஆக்டிவ் ரீஜியன்ல படும்போது நமக்கு லைட் ரேஸ் வந்து எமிட் ஆகும். ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணும்போது ஹோல்ஸ் பி டைப்ல இருந்தும் எலக்ட்ரான்ஸ் என் டைப்ல இருந்தும் இந்த ஆக்டிவ் ரீஜியனுக்கு மூவ் ஆகும். ஸோ நமக்கு பி டைப்ல வந்து ஹோல்ஸ் இருக்கு அப்படின்னா அது இந்த மாதிரி மூவ் ஆகும், அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு இந்த மாதிரி ரீகம்பைன் ஆகிடும். ஸோ ஹோல்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ், ஹோல்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நமக்கு ரெண்டுமே இந்த மாதிரி ரீகம்பைன் ஆகும்போது இதுல இருந்து இந்த மாதிரி லைட் ரேஸ் வந்து நமக்கு எமிட் ஆகும். ஸோ ஃபார்வர்ட் வோல்டேஜான விஎஃப் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபார்வர்ட் கரண்டான ஐஎஃப் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகும், அதனால லைட்டுடைய அவுட்புட்டும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் கரண்ட் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 10 80 மில்லி ஆம்பியர்ஸ் வரைக்கும் நமக்கு இருக்கும். அண்ட் இந்த பிரேக் டவுன் வோல்டேஜ் வந்து இட் சுட் பி லெஸ் தேன் நார்மல் டயோட். அண்ட் அதனுடைய ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 வோல்ட்லேருந்து 10 வோல்ட் வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரேஞ்சஸை பேஸ் பண்ணி கூட குவஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு, அதனால இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ், ஸோ இந்த எல்இடி பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ ஸ்மால், ஃபாஸ்டாக ரியாக்ட் ஆகும், அண்ட் ரொம்ப காம்பாக்டாக இருக்கும், லாங் லைஃப், சீப் அண்ட் ஈஸி டு இன்டர்ஃபேஸ், மெயினாக ஷாக் ரெசிஸ்டன்ட். இதெல்லாம் தான் இந்த பர்டிகுலர் லைட் எமிட்டிங் டயோடுடைய அட்வான்டேஜஸ். அண்ட் எல்இடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பல்ஸ் வித் மாடுலேஷன் ஆர் நம்மளுடைய ஃபார்வர்ட் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து நம்மளால ஈஸியாக டிம் பண்ண முடியும். ஸோ அதுவும் இதனுடைய யூனிக் ஃபீச்சர். அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பேட்டரி. ஏன் அப்படின்னா இது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், அதனால நம்ம பேட்டரியை மட்டும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் லுமினஸ் எஃபிஷியன்சி வந்து இதில் கம்மியாக இருக்கும், அதாவது 1.5 லூமென் பர் வாட். அண்ட் இட் ரெக்வயர்ஸ் லார்ஜ் பவர் அண்ட் த கேரக்டர் sticks are affected by temperature. ஸோ இதுதான் இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போ நம்ம இந்த லைட் எமிட்டிங் டயோடையும் பிஎன் ஜங்ஷன் டயோடையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ லைட் எமிட்டிங் டயோட்ல பார்த்தீங்கன்னா இட் எமிட்ஸ் லைட் வென் ஃபார்வர்ட் பயாஸ்ட், ஆனால் பிஎன் ஜங்ஷன் டயோட்ல நமக்கு எந்த விதமான லைட் எமிஷனுமே இருக்காது. அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலியம் அர்சனைட், கேலியம் ஃபாஸ்பைட் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து சிலிக்கான் இல்லைன்னா ஜெர்மானியம் தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே இருக்கிற வோல்டேஜ் ட்ராப் வந்து 2 வோல்ட், இங்கே நமக்கு 0.7 வோல்ட் கிடைக்கும். அண்ட் பிரேக் டவுன் வோல்டேஜ் உடைய ரேஞ்ச் வந்து 3 to 10 வோல்ட், இது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹையர் வேல்யூஸ் ஆஃப் பிரேக் டவுன் வோல்டேஜ் கிடைக்கும், which is greater than 50 volt. Large power requirement வந்து இங்க இருக்கும், இங்க நமக்கு less power தான் தேவைப்படும். இங்க வந்து இட் ரெக்வயர்ஸ் மோர் கரண்ட், இங்க வந்து நமக்கு லெஸ் கரண்டா இருக்கும். அண்ட் அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம ஆப்டோ கப்ளர்ஸ், 7-segment டிஸ்பிளேஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க நம்ம ரெக்டிஃபையர் இல்லைன்னா கிளிப்பர் இந்த மாதிரி சர்க்கியூட்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ 7-segment டிஸ்பிளே அப்படிங்கும் போது நமக்கு ஒரு டிஸ்பிளே ஸ்ட்ரக்சர் எப்படி கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஏ பி சி டி இ எஃப் NG. ஸோ இதுதான் நம்மளுடைய 7-segment டிஸ்பிளேஸ். ஸோ 0 to 9 வரைக்கும் எந்த வேரியபிள் நம்ம டெசிமல் வேணுமோ அதை பொறுத்து இந்த பர்டிகுலர் வேல்யூஸ் எல்லாமே வந்து செலக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு 0 அப்படிங்கிற நம்பர் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா 0 வந்து நமக்கு இந்த மாதிரி தான் வந்து இண்டிகேட் ஆகும், விச் மீன்ஸ் ஏ பி சி டி இ எஃப் இது எல்லாமே வந்து இதனுடைய வேல்யூ 1 இருக்கும், ஆனால் ஜி மட்டும் நமக்கு 0 இருக்கும். ஸோ ஜி தவிர இது எல்லா வேல்யூஸையும் நம்ம செட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இதை பேஸ் பண்ணி கூட நமக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்ன செக்மெண்ட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணுறோமோ அதை பொறுத்து இதனுடைய வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி கூட க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது.